எல்லோருக்கும் என்னுடைய பிற்பகல் வணக்கம். இன்றைய உங்களெல்லாம் ஏன் நான் கூப்பிட்ருக்குறோம்னா நான் இல்லை கூப்பிட்ருக்குறோம்னா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து சில சில மாணவர்களுக்கு நம்ம வந்து கல்வி நிதி கொடுப்பது. இப்போ நம்ம கடன் உதவி கொடுக்கறது இல்லை, அதை நிறுத்திட்டோம். ஏன்னா கொடுத்தா வராதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அறவே கொடுக்க மாட்டாங்க. முந்தைய 3 லட்சம் 5 லட்சம்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், பெரிய அக்ரிமெண்ட்லாம் போட்டு. திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன உண்டியில் போடுற காசு தானே, இதுக்கு எண்ணத்துக்கு நாங்கள் திருப்பி கொடுக்குறதுன்னு அப்படியே கேட்குறான். அதனால் கொடுக்குறதே இல்லை. எங்களோடய ஆண்டறிக்கலை மாத்திரம், குடும்பட வேண்டிய எண்ணங்களை மாத்திரம் நாங்கள் அப்படியே போட்டு வரோம். ஏன்னா எங்களுக்கு என்றைக்காவது பிற்காலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குன்றதுக்காண்டி. ஆனால் இப்போ நம்ம தேவஸ்தானம் என்ன செய்யுதுன்னா, இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே நீடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்யணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்து, பிரச்சனைகள்னால் பல அபிவிருத்திகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அந்த வேலைகளுக்கு இடையில் இந்த வேலையும் செய்ய வேண்டியது நமது கடமை என்பதற்காக இன்று ஒரு 13 மாணவர்களுக்கு கல்வி நிதி வழங்க இருக்கின்றோம். இது ஏன் நம்ம சொல்லி செய்வது எங்களுக்கு பழக்கமே இல்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் பல பேருக்கு வந்து லேப்டாப்பு யார் யார் என்னென்ன சொல்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். லேப்டாப் கொடுத்துருக்கோம், நிதி கொடுத்துருக்கோம், கேட்குறவங்களுக்குலாம் காசு கொடுத்துருக்கோம், டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்காக 1000 வழி கொடுக்குறோம், ஆஸ்பத்திரி போகிறவங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம ஏன் இதை வந்து பயங்கரப்படுத்துறது இல்லைன்னா, சொல்கிறானுங்க சொல்லி செய்வாங்க அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற நேரத்தில். சில பேர்லாம் அவங்களை எப்படிலாம் முந்தி ஊடகத்துலலாம் எப்படி பேசுனாங்களாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்கள் பேசி அவங்க விட்டுட்டோம். என்ன பொறுக்கி நான் எல்லாரையும் வழக்கு போட்டு எல்லா வழக்குலேயும் நான் வெற்றி பெற்றேன். யார் யார் எங்கள் மீது வழக்கு தொடுத்தாங்களோ அவ்வளவு பேரும் தோத்துட்டாங்க. எனக்கு வர வேண்டிய பணம் தான் என்ன வரல ஒழிய, ஆனால் அவங்களாம் ஃபைன் கட்டிட்டு எல்லாம் தோத்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. நம்மளும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். வீரர்கள், சூரர்கள், என்ன என்னமோ பேசியவர்கள், அவர்கள் தாளம் போட்டவர்கள், ஜாலர் அடித்தவர்கள், அவர்கள் காண்டி தூக்கி பேசினவர்கள், ஆஹா ஓவான்னு சொன்னவர்கள், இப்படி எடுத்து இப்படி போகிறான், அப்படி எடுத்து இப்படி போகிறான்னு சொன்னவர்கள், என்ன இதெல்லாம் வந்து நமக்கு அப்பாற்பட்டது. காரணம் வந்து இவங்களாம் என்ன மாதிரி சீனியர் இல்லை, என்ன மாதிரி அடிப்பட்டவங்க இல்லை. பப்ளிக் ஒர்க்கர் இஸ் ஈக்குவல் டு அ ப்ராஸ்டிடியூட் ஆன் த ரோட்னு ஒரு பழமொழி இருக்குது. சூடு சொரணை இல்லாதவன் தான் நடராஜா, மறந்துடக்கூடாது. இது சூடுனா ஹாட், சொரணைனா ஃபீலிங், ஹாட் ஃபீலிங்னு எத்தி பாருங்க. அதனால் அது மாதிரி எனக்கு சூடு சொரணை இல்லை, நோ ஹாட் நோ ஃபீலிங், அவ்வளோதான். டிரான்ஸ்லேட் தானே, சிம்பிள் டிரான்ஸ்லேட். எங்கே இருக்குது சூடாவது சொரணையாவது? சூடும் இருக்கின்றது, அதனுடைய வழியும் இருக்கின்றது. ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் பேசிட்டு நம்ம போயிட்டுருக்கக்கூடாது. இப்போ சூத்திரன்றான், இதுக்கே நீங்கள் என்ன அறிக்கை விடலைன்றான். கல்யாண மந்திரத்தையே மாற்றினவங்க நம்ம தேவஸ்தானம். இந்த மந்திரத்தை இப்படி தான் இனிமேல் இருக்கணும், இந்த மந்திரத்தை வைத்து நீங்கள் வந்து கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தையே பகிரங்கமாக கூட்டம் போட்டு சொல்லி அந்த மந்திரத்தையே மாற்றினவங்க தான் மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம். அந்த மந்திரத்தை தெரிஞ்சதுனால, அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் அதை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம். எங்கள் கோயிலையும் சரி, எங்கள் தேவஸ்தானத்துலேயும் சரி, இந்த நாட்டில் வந்து சமயமே பிரச்சனையாக இருக்குது. இதில் என்ன சமயத்தில் இதில் போய் சண்டை போட்டுக்கிட்டு தமிழர்கள் கூட சண்டை போட்டுட்டாங்க. அதை பற்றி எனக்கு தயவு செய்து கேட்டுடாதீங்க. நீங்கள் கேட்பீங்க, குதர்க்கமாக கேட்பீங்க. தேவையில்லாத போய் நான் மாட்டிக்கொள்ள விருப்பப்படலை.